இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். மை பிலவட் சன்னு சொல்றார். இப்ப கேள்வி வந்து, பிலவட் சன்னுன்னு பிதாவை சொல்ல வச்சது எது? பிலவட் சன்னுன்னு பிதாவை இயேசுவை பற்றி சொல்ல வச்சது எது? ஒபீடியன்ட் ஒபீடியன்ஸ். ஓகே, ஸோ ஒரு செயல் இல்லையா, ஒரு செயல் அவர் செஞ்ச ஒரு செயல் பிதாவை. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, தேவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறார், தேவனுடைய அன்பு என் மேல் இருக்கிறது அப்படிங்கிறதும், தேவனுடைய பிரியம் என் மேல இருக்கிறதுன்றதும் ரெண்டும் ஒன்னா வித்தியாசமானதா? டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட். எப்படின்னு சொல்லுங்க, டிஃப்ரெண்ட்னா? அன்புன்றது வந்து எல்லாருக்குமே வழங்கப்படுகிறது, இன்னைக்கு எல்லாரு மேலயும் அன்பா இருக்கிறது. பட் பிரியம்ன்றது மியூச்சுவலா இருக்கிறது. அவர் எவ்வளவு என்ன நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு நம்மளும் அவரோட சித்தத்தை தெரிஞ்சு அவரை நேசிக்கணும். அவரோட லைக் அவரோட பெர்ஸ்பெக்ட் மீன் காட் எதுக்காக அமிச்சாரோ அப்படின்றதுக்காக ஜீசஸ் அதை வந்து மனசுல வச்சு அதன்படியா அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாரு. தோ ஹீ இஸ் லைக் இஸ் அ கிங் ஆஃப் ஹெவன் அது அதுவா இருந்தாலும், பட் காடோட வில்ல ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இறங்கி வந்து அதை வந்து அறிஞ்சு நடந்துக்கிட்டாரு. ஸோ அந்த பிரியம் வந்து அந்த பிரியம் பிரியம் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அன்பு மாத்திரம் இல்லாம ரெண்டு பேர்கிட்டயும் அது இருந்தது. ஓகே, ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போமே. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 10 அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 10:3 எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஸோ அப்ப தேவன் இதெல்லாம் கொடுத்தாருன்னா அவங்க மேல இந்த அன்புனால கொடுத்தாரு, ஞான போஜனம் கொடுத்தாரு, ஞான பானம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர் அவங்க மேல அன்பு செலுத்தி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஒரு ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட். அன்பா இருந்தாரு ஆனா பிரியமா இல்லை. ஏன்னா பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் அவர் ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல் நாமும் பொல்லாங்கனவளை இச்சியாதபடிக்கு இவைகளை இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இதை வாசிக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் மிக தெளிவாக, அவர்களுடைய இச்சைன்றது ஒரு ஒரு செயல். சரி, இன்னும் நீங்க வாசித்தீங்கன்னா, அடுத்ததுல ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி, ஸோ இதெல்லாம் செயலை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய அன்பு நம்ம செயலை வச்சு கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியமான. நிறைய பேர் நம்முடைய செயல்கள் தவறாக இருக்கிறதுனால தேவன் நம்ம மேல அன்பா இல்லை என்று நினைக்கிறோம். தேவனுடைய அன்பு எல்லார் மேலே இருக்குது, ஆனால் நம்முடைய செயல்கள் அவருடைய அன்பை அறிந்த பிறகு, உதாரணத்துக்கு அன்பை அறிந்த பிறகு நம்முடைய செயல்கள் அப்படின்னா, தேவன் வந்து ஒவ்வொரு மனிதன் மேலும் அன்பு வச்சிருக்கிறாரு, ஆனால் அது அன்பு வச்சிருக்கிறதுனால அவனுடைய செயல்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். சோ நம்ம தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறத நம்ம வந்து அறியணும் ஃபர்ஸ்ட். நிறைய பேருக்கு அந்த தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறாருன்றதே தெரியல. தங்களுடைய செயல்கள் மோசமானதுனால, தவறா மாறினதுனால அன்பு, தேவனுடைய அன்பு என் மேல இல்லை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் யாருன்னா, யூதாஸ்காரியத்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன். யூதாஸ்காரியத்தும் பேதுருவும் ரெண்டு பேரும் செஞ்ச காரியம் ஒண்ணுதான். ஒருத்தன் மருதல் வச்சான், ஒருத்தன் காட்டி கொடுத்தான். ரெண்டும் வந்து டைமென்ஷன்லயோ வீரியத்திலேயோ சேம் ஆனது. ஆனால் ஒருவன் மனம் திரும்பிட்டான். ஸோ அங்கதான் வந்து பிசாசு வந்து, இது ரொம்ப முக்கியமா நீங்க அறியணும், அதுவும் குறிப்பா வாலிப ஊழியம் நீங்க செய்யணும்னா, இந்த நிறைய பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, கில்ட் கான்சியன்ஸ், குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி. அதனால தேவன் தங்க மேல அன்பா இல்லைன்ற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். ஸோ கல்வாரி சிலுவையில் இயேசு அங்க தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல இவன் வந்து தூக்குல தொங்கிட்டு இருக்கிறான். அவர் ஒரு மரத்துல தொங்குறாரு, இவன் ஒரு மரத்துல தொங்குறான். உங்களுக்கு நான் சொல்றது என்ன புரியுதா? ஸோ நம்ம வந்து இந்த கான்செப்டை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சு, நம்ம வந்து எந்த தீமையான கிரியைகள் செயல்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாலும், எப்பயுமே யூ நீட் டு ஐசோலேட் பர்சன் ஃப்ரம் ப்ராப்ளம் இல்லாட்டி இஷ்யூஸ். ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டு, இப்ப ஒருத்தன் வந்து ஒரு மோசமான செயலை செஞ்சுட்டான், திருடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு அவனை திருடன் சொல்லி வெறுக்கிறது
அந்த நபரை வெறுக்கிறது. நான் சொல்றது திருட்டுத்தனத்தை வெறுக்கணும், ஆனா அந்த நபரை வெறுக்கக்கூடாது. அதுதான் இயேசுட்டு இருந்த காரியம். சரி, அந்த விபச்சார பெண் வந்து ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் அவளை காப்பாத்துறாரு, ஆனா அதே நேரத்தில் திரும்பி சொல்றாரு, நீ இனிமேல் போய் பாவம் செய்யாதுன்றார். சோ அந்த நபரை நேசித்து அந்த செயலை அவர் கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை நீங்க நல்லா புரிந்து கொண்டு நம்ம இதுல செயல்படணும். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் டக்குன்னு. நீங்க நீங்க யூஸ் பண்ணணும், நீங்க வந்து கேட்கறத வச்சுதான், இல்லாட்டி நீங்க நானே அசீவ் பண்ணிக்க முடியாது எல்லாமே. சரி, பேச பேசதான் உங்கள் புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்குது, அதுல எங்க கரெக்ட் பண்ணணும், உங்களை எந்த அளவுக்கு மோல்டு பண்றோமோ அந்த அளவுக்கு நீங்க கீழே அதை எடுத்துட்டு போக முடியும். ஏதாவது கேள்விகள் இருக்குதா? அன்ப சொல்லி எவ்வளவு சொன்னாலும் கேட்கல அப்படின்ற அந்த மனநிலையில நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர்? குட், நல்ல ஒரு கேள்வி. பக்கம் ஜெபிச்சுட்டும் இருக்கோம். ஆமா, நல்ல கேள்வி. இப்ப எதுக்காக நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தார்? இப்படிதான் வாழணும் அப்படின்றது வாழ்றதுக்காக கொடுத்தாரா? மத்தவங்க ஏதாவது டிஃபரன்ஸ் வேற ஒப்பீனியன் இருக்குதா? செய்வதற்கு என்னமா? எது வந்து கரெக்டான வழி, எது வந்து பாவம் என்று நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்றீங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரூல், ரூல் மாதிரி இதெல்லாம் தவறான காரியம், இது நம்ம பண்ணக்கூடாது, பாவத்துக்கு விலகி வாழணும் சரி, இன்னொரு அப்படின்னு கேள்வி. நம்ம நியாயப்பிரமாணம். சரி, குட். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியுமா? இல்ல, நியாயப்பிரமாணம் வந்து பாஸ்டர் சொல்லியிருக்காருல, அது வந்து நம்ம தப்பு பண்றோமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான், அதன்படியே வந்து நம்மளால நம்ம அதன்படி வாழ ட்ரை பண்றோம். சரி, நீங்க இந்த வசனத்தை பாருங்க, ரோமர் 3 அதிகாரத்துல 20வது வசனம், ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிருவிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின் கிரியை என்றது என்னது? நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவர்களை செய்வது தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்குவதில்ல. அப்ப எதுக்கு கொடுத்தாருன்னா, நியாயப்பிரமாணத்துல என்ன அட்வான்டேஜ்னா, பாவத்தை அறிகிற அறிவு வருது. ரைட். இப்ப பிரேமலதா சிஸ்டர் கேட்ட அந்த கேள்விக்கு பதிலுக்காக தான் இதை சொன்னேன். ஒருவன் வந்து அன்பு, நம்ம அன்பு செலுத்தணும்னு சொன்னேன், அவனுக்குள்ள இப்ப சரி ஆண்டுடைய அன்பை ஒருத்தன் டைரக்டா அறிகிறான், அவனுக்கு ஏற்கனவே சிலருக்கு வந்து நம்ம வந்து தவறு செஞ்சிட்டு இருக்கிறோம், ஆனாலும் என் மேல ஆண்டவர் இவ்வளவு அன்பு செலுத்துறாரு, அதனால இந்த அன்பான ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பி வந்துடணும்னு சொல்லி வரக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. சிலர் வந்து இந்த அன்பை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இன்னும் நம்ம எப்பனாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிட்டு தான் போறாருன்ட்டு துணிச்சலா இருக்கக்கூடிய சில மனநிலை உள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதை யூஸ் பண்ணணும்னா நியாயப்பிரமாணத்தை யூஸ் பண்ணணும். அப்ப என்ன சொல்ல வர்றேன், நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? ஒருத்தனும் நீ இதுல வாசிங்கன்னா பாவத்தை அறிகிற அறிவை கொடுக்குது. நீ தவறு செய்யற நபர், தவறு செய், நீ வந்து குற்றவாளி, நீ தண்டனைக்குரியவன் அப்படிங்கிற அறிவு அதை கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது யாருக்கு தேவைன்னா, தேவனுடைய தேவன் அன்பா இருக்கிறாரு, அதனால நான் என்ன செஞ்சாலும் அவர் என் மேல அன்பா இருப்பாருன்னு சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தை கொண்டு அவனை என்ன செய்யணும், உனக்குள்ள இந்த பாவ செயல்கள் இருக்குதுன்றத கொண்டு வரும் பொழுது உனக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவா என்ன செய்யணும், சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதன் மூலமா தான் அவங்க மனம் திரும்புவாங்க. இது சிலருடைய காரியம், எல்லாருக்கும். ஆனா நம்ம பொதுவாக என்ன பண்ணிடணும்னா, எப்பயுமே போட்டு அடி அடின்னு அடிச்சு அவனே வந்து ஒரு வருத்தத்தோட இருப்பான், தவறு செஞ்சுட்டு இருக்குமே அப்படின்ட்டு அவனை போய் திரும்பி இன்னும் நியாயப்பிரமாணத்தை வச்சு நீ வந்து, அப்ப அவன் என்ன ஆயிரான், நம்ம தேவன்கிட்டயே போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள வந்துடும். ஆனா எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பை அறிகிறானோ அந்த அளவுக்கு அவன் தேவன்கிட்ட வருவான். இது சாதாரணமா நடக்க வேண்டியது. சில ஆளுங்க அந்த அன்பை புரிஞ்சாலும் அந்த அன்பை அட்வான்டேஜ் எடுக்கிற ஆட்களுக்கு பாவத்தை குறித்த ஒரு உணர்வை இந்த வசனத்தை கொண்டு என்ன செய்யணும், நியாயப்பிரமாணத்தை கொண்டு நாம் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, லைக் அன்பை மிஸ்யூஸ் பண்றவங்களுக்கு நம்ம வந்து இதை சொல்லலாம், இந்த நியாயப்பிரமாணத்தை குறிச்சு சொல்லி குற்றம் இருக்குன்றத காமிக்கலாம். பட் நான் சில பேரை நான் பார்க்கும்போது, யூத், எஸ்பெஷலி யூத் ஜெனரேஷன்ல சில விஷயம் பாவம்னு தெரிஞ்சு அவங்க பண்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்ப காப்பி குடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், அது தெரியும் பாவத்துக்கு உட்பட்ட காரியம்னு தெரியும். ஆனா அவங்களோட எக்ஸ்கியூஸ் என்னவா இருக்கும்னா, இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் தான் நான் பண்றேன்,
ஆனா மத்தவங்களும் தானே பண்றாங்க. இந்த ஒரு எக்ஸாம்க்கு தான் நான் பண்றேன், அப்ப நான் இந்த ஒரு டைம் தான் ஸ்மோக் பண்றேன், சோசியல் ட்ரிங்கிங் பண்றேன், நான் அடிக்ட் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது என்ன பாவம்னு தெரியுது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எப்படி ஆலோசனை கொடுக்கறது பாஸ்டர், எப்படி நம்மள வந்து அவங்கள நம்ம லீட் பண்றது? ரொம்ப நல்ல கேள்வி, வெரி குட். யோவான் 16 இருக்கு, 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஸோ இந்த இடத்துல எது வேணும்னா, அந்த நபர்களுக்கு சரி, நம்ம நியாயப்பிரமாணத்தின் மூலமா ஒரு காரியத்தை சொல்றோம், ஆனா இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இளையகுமாரன், நம்ம பொதுவாக இளையகுமாரன் சொல்ல மாட்டோம், அந்த இளையகுமாரனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், கெட்டகுமாரன் சொல்லுவோம். பைபிள் கெட்டகுமாரன் வார்த்தையே இல்லை தெரியுமில, இளையகுமாரன் தான் போட்டிருக்கு. ஏன் கெட்டகுமாரன் சொல்றானா, அவன் செய்கையை வச்சு கெட்டகுமாரன் நம்ம சொல்றோம். ஆனா அந்த இளையகுமாரன் பண்ணி திங்கிற தவிட்டை சாப்பிடும்போது அந்த வேதம் சொல்லுது அவனுக்கு என்ன உண்டாச்சு, அவனுக்கு புத்தி தெளிந்தது, புத்தி தெளிந்ததுன்னு போட்டிருக்கு. ஸோ அதுதான் அந்த அந்த கன்விக்ஷன், நாட் கண்டமினேஷன், கன்விக்ஷன். ஸோ வி நீட் டு பி வெரி கிளியர் அபவுட் கன்விக்ஷன் அண்ட் கண்டமினேஷன். ஸோ ஹோலி ஸ்பிரிட் கேன் கன்விக்ட். நம்ம நியாயப்பிரமாணத்தை வந்து சொல்லும்போது கண்டமினேஷனுக்குள்ளே அதை திரும்பி கொண்டு போயிடக்கூடாது, நீ குற்றவாளின்னு அந்த ஐடியில் நான் சொல்லலை. ஸோ வி நீட் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவினருக்கு நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார், ஏன்னா அவர் அவருக்கு அவன் மேலே நம்மளை விட அதிகமான அன்பு இருக்குது. அதனால பரிசுத்தாவினோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த காரியத்தை சொல்லும்போது அந்த கன்வி, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த கன்விக்ஷனுக்காக ஆவியானவருடைய செயல்பாட்டுக்குள்ளே அவனை கொண்டு வர்றதுக்கு சரி, அதில் வந்து ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று வந்து வி நீட் டு ப்ரே ஃபார் தம் ஃபார் ஹோலி ஸ்பிரிட் டு கன்விக்ட் தம் வென் வி ஆர் ஸ்பீக்கிங் டு தம். அவங்ககிட்ட பேசும் பொழுது ஆவியானவர் அவங்களுக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன், உங்களுக்கு அதை ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 2வது அதிகாரத்துக்கு வாங்களேன், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனம் பாருங்களேன். அவர்கள் கேட்ட பொழுது, அவங்க கேட்குறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பேசுறாரு, தெளிவாக சொல்றாரு பாருங்க, நீங்க தான் அந்த கொலையாளின்றார், நீங்க தான் அவரை சிலுவையில் அடிச்சு கொன்னீங்கன்றாரு, அங்க செய்தி கொடுத்துருக்கிறார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய், இதுதான் வந்து ஹோலி ஸ்பிரிட்டினுடைய வேலை. ஸோ வி நீட் டு டிபெண்ட் ஆன் ஹோலி ஸ்பிரிட். அந்த அட்டரன்ஸோட நியாயப்பிரமாணத்துலேருந்து சொல்லும் பொழுது இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொலை செஞ்ச ஆள் யாரு, நீங்கள் என்ன நினச்சி கொலை செஞ்சீங்க, ஆனால் அவர் அவர் அல்ல, அவர் வேதத்தில் சொல்லப்பட்ட நபர் அப்படின்றது தெளிவாக அங்கே பழைய ஏற்பாட்டிலேருந்து கோட் பண்ணி பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே பாவியானுடைய செயல் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க. இதில் வந்து ஒரு காரியத்தை இன்னொன்று சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சரண்யா சொன்ன இதே எடுத்துக்கோமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் ட்ரிங்கிங், வேற என்ன வேற இது மாதிரி வேற என்ன காரியம் சொல்லுங்க, நான் அதை இன்னும் கொஞ்சம் விளக்குறதுக்காக கேட்குறேன். வேற என்ன என்னமா, காப்பி அடிக்கிறது எக்ஸாம் டைம், எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறது, சரி ஓகே. வேற சரி, இப்போ என்னுடைய சின்ன கேள்வி என்னன்னா, பாவம் செய்கிறவங்க, பாவ செயல்களை செய்கிறவங்களை சொல்றேன், அவங்க வந்து தங்களை நேசிக்கிறாங்களா நேசிக்கலையா, அவர்கள் தங்களை நேசிக்கிறார்களா, நேசிக்கிறாங்களா? சரி, இப்ப ஒரு குடிக்கிறவன் தன்னை நேசிச்சா, அவன் தன்னை நேசிச்சா குடிக்க முடியுமா குடிக்க முடியாதா? ஆனா அவன் வந்து அந்த ஹாப்பினஸ்க்காக தானே பாஸ்டர் ட்ரிங்க் பண்றான். கரெக்ட், பட் தட் இஸ் a wrong happiness. எஸ், சோ அவன வந்து நீ வந்து உன்னை சந்தோஷம், நம்ம அதனால தான் இங்க என்ன இடத்துல பிரச்சனை வருதுன்னா, கிறிஸ்தவன்றது ஒரு துறவரம் மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு நமக்கு, நமக்கு ஹாப்பினஸ்ஸே ஹாப்பியாகவே இருக்கக்கூடாதுன்ட்டு. பட் நல்லா ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சரியான வழிகள் இருக்குது. எஸ் ஆர் நோ? எஸ் பாஸ்டர். தேவன் நமக்கு மூணு காரியத்தை கொடுக்க விரும்புறாரு, நான் அன்னைக்கு நான் டீச் பண்ண நினைக்கிறேன் அங்கே. ஒன்று ஹாப்பினஸ், இன்னொன்று சிக்னிஃபிகன்ஸ், இன்னொன்று வந்து செக்யூரிட்டி. இந்த மூணையும் காட் வாண்ட்ஸ் டு கிவ். த சேம் திங் சேட்டன் ஆர் வேர்ல்ட் இஸ் ஆல்சோ ஆஃபரிங், யூ வாண்ட் ஹாப்பினஸ், ஐ வில் கிவ் யூ ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுது, அவருடைய சமூகத்தில் பேரானந்தம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ கிவிங் ஹாப்பினஸ் பிளஷர். பட் தவறான வழியில் இந்த மாதிரி ட்ரிங்கிங்கோ செக்ஷுவல் திங்ஸோ இப்படி
இதுல ஈடுபடுறது மூலமாக ஒரு ஹாப்பினஸ் தவறான வழியில. சோ தேவன் எதை தர்றாரோ டூப்ளிகேட்டா இன்னொன்னு தர்றான் பீசஸ். சோ தேவன் தருகிற ஹாப்பினஸ் நீங்க அனுபவிச்சீங்கன்னா உங்களை அழிக்காது. இப்ப குடி குடியை கெடுக்கும்னு அந்த போர்டை படிச்சுட்டு தானே போய் உள்ள குடிக்க போறான். குடிச்சா வந்து ஈரல அஃபெக்ட் ஆகும்னு அவனுக்கு தெரியும். தன்னை தானே அவன் அழித்துக் கொள்கிறான். உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துக்கோங்க, நமக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய சாப்பிடலாம், எனக்கு பிடிக்கும், ஆனா என்னை நேசித்தால் நிறைய சாப்பிடக்கூடாது. என்னை நேசித்தால் ஒருவேளை எனக்கு பாகுக்கா பிடிக்காட்டி கூட நான் அதை நிறைய சாப்பிடணும், என்னை நேசித்தால். அப்ப என்னை நேசிக்கிறேன்றது நான் விரும்புறதெல்லாம் செய்யறது இல்லை, என்னை நேசிக்கிறது என்பது எதை நான் செய்தால் என்னை பாதிக்காது. ஸோ அந்த அந்த காரியத்தை நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்குள்ள கொண்டு வரணும். அவங்களுக்குள்ள கொண்டு வரணும்னா நீங்க அவங்கள பத்தி ஒரு நல்ல பிக்சர் கொடுக்கணும், அவங்கள பத்தி ஒரு பிக்சர், அவங்கள இண்டிவிஜுவலை பத்தி ஒரு பிக்சர். சரி, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தையினுடைய கையில நீங்க வந்து ஒரு சாக்லேட்டையும் இன்னொரு கையில டைமண்டையும் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை இல்லாட்டி நீட்டுறீங்க, நீங்க ஒரு கையில சாக்லேட் இன்னொரு கையில டைமண்ட் வச்சு கையில நீட்டுறீங்க அந்த குழந்தைக்கு, அதை எடுத்து எடுக்கும் சாக்லேட். ஏன் அந்த குழந்தைக்கு வைரத்தினுடைய மதிப்பு தெரியல, தெரியாது. அந்த வைரத்தை எடுத்தா எத்தனையோ சாக்லேட் வாங்கலாம், அதை வச்சு இது மாதிரி எக்கச்சக்கமா வாங்கலாம், ஆனா அந்த குழந்தைக்கு அது தெரியாது. அப்ப நான் என்ன மீன் பண்ண விரும்புறேன்னா, முதல்ல நீ விசேஷமான ஆளு. ஒருத்தன் தன்னை விசேஷமான ஆளுன்ற அறிவு அவனுக்குள்ள வந்துருச்சுன்னா, இப்ப நான் வந்து என்னுடைய கண்கள் விசேஷமானது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப ரீசெண்டா மூவி கேமரா ஹையஸ்ட் டாப் எண்ட் கேமரான்னு பாத்தீங்கன்னா 85 லேக்ஸ். அப்ப நான் எப்படி பாக்குறேன், என் ரெண்டு கண்ணும் சேர்த்தா இது ரெண்டு கண்ணு மட்டுமே 1,60,00,000 ரூபா, 70 லட்சம் ரூபா, 2,70,00,000, சரி 1,70,00,000 ரூபா என்னுடைய கண்ணுடைய மதிப்பு. ஏன்னா இது கேமரா விட ஆக்சுவலா பவர்ஃபுல், இந்த மாதிரி கேமரா இன்னும் கண்டுபிடிக்கல கண்ணு மாதிரி. அப்ப இந்த கண்ணை நான் எவ்வளவு பாதுகா, இப்ப அந்த வேல்யூ எனக்கு தெரியும் பொழுது நான் இந்த கண்ணை பாதுகாக்கணும்னு எனக்கு ஒரு அறிவு வருது. அப்ப தான் எவ்வளவு ஒரு சிறப்பான நோக்கத்தை செய்யறதுக்கென்று கர்த்தர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். நீங்க அதை நீங்க அந்த வசனத்தை நீங்க யூ கேன் கைண்ட்லி ரீட் எஃபிஷியன்ஸ் 2:10 வாசிங்களா யாராவது ஒருத்தர். ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ ஃப்ரம் த ஆம்பிளிஃபைட் பைபிள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரைட், நான் எஃபீசியன்ஸ்ல 2:10 வாசிக்கிறேன். வி ஆர் காட்ஸ் ஓன் ஹேண்டி ஒர்க், ஹிஸ் ஒர்க்மேன்ஷிப். சோ அப்ப நான் என்னை பத்தி நினைக்கும் போது எப்படி நினைக்க, தரக்குறைவா நினைக்கூடாது. இந்த தரக்குறைவா நினைக்கிறது தான் வந்து என்னைய வந்து இந்த மாதிரி ஹாப்பினஸ் எல்லாம் நான் ஒருத்தர் கவுன்சில் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் என்னையத்தானே அழிச்சுக்கிறேன், உன்னையதான் நான் டிஸ்டர்ப் பண்றேனா, அதனால நீ வந்து இதை இதுல இன்டர்ஃபியர் பண்ணாத, நான் என்னையத்தானே அழிச்சுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், சி தேவனுடைய பிரதான கற்பனை என்னது சொல்லுங்க, ஆண்டுடைய பிரதான கற்பனை தேவனை நேசிக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லையா. அடுத்தது உன்னை நேசிக்கிற மாதிரி நீ பிறனை நேசிக்கணும்ன்றார். நம்ம எப்பயுமே அதை ரெண்டா தான் டிவைட் பண்ணுவோம், தேவனை நேசிக்கணும் மற்றவங்களை நேசிக்கணும். ஆனா மற்றவங்களை நேசிக்கிறத வந்து இன்னொன்னோட அவர் இணைக்கிறார், உன்னை நீ நேசிக்கிறது மாதிரி பிறனை நேசின்றார். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய எஸ்பெஷலி இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடு ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, செக்ஷுவல் சின்ஸ்ல இருக்கிறவங்கெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஐ கேன் 100% நான் வந்து கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும், அவங்க ரொம்ப ரிஜெக்ஷன்ல இருப்பாங்க. ரிஜெக்ஷன், ரிஜெக்ஷன்றது தெரியுதுல்ல, அந்த ரிஜெக்ஷன் வந்து பல விதத்துல வருது, அது அதை நம்ம தனியா பார்ப்போம். நான் என்ன வாட் ஐ மீன்னா, தன்னுடைய மதிப்பை குறித்து உணராதவன் தன்னை நேசிக்க மாட்டான். ஸோ அப்ப அவனுக்கு வந்து நீ அந்த நேரத்துல போயிட்டு அவனை வெறுமனே ஒரு கில்ட்டிக்குள்ள கொண்டு போகாதபடி நீ பாரு, இவ்வளவு வேல்யூ உள்ள ஒரு நபர், இப்படிப்பட்ட இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒர்க்மேன்ஷிப் ரீக்ரியேட்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் பார்ன் நியூ தட் வி மே டூ தோஸ் குட் ஒர்க்ஸ் விச் காட் ப்ரீ டிஸ்டைன்ட். குட் ஒர்க்ஸ் நமக்குன்னு செய்யறதுக்கு நல்ல கிரியைய
அங்க போட்டிருக்க பிளான்ட் பிஃபோர் ஹேண்ட் ஃபார் அஸ், நமக்காக முதலேயே இவன் இந்த நபர் இந்த நற்கிரியைகளை செய்யணும்னு சொல்லி டிசைன் பண்ணி நமக்குன்னு அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். ஸோ அப்ப நான் எவ்வளவு பர்பஸ்ஃபுல்லா அந்த உலகத்துல வாழணும். ஸோ இந்த நாலேஜ் ஒருத்தனுக்கு இல்லாம இருக்கும் போதுதான் இந்த பிரச்சனை வருகிறது. எல்லாருக்கும் தெளிவா புரியுதாது? சொல்லுங்க. ஸோ நம்ம அதுல இருந்து அவங்களை என்ன செய்யணும், வெளியே வர்றது. இது இது உங்களுக்கு இப்ப சொல்யூஷன் கொடுக்குதா நான் சொல்றது, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு? எஸ் மாஸ்டர் புரியுது. ஓகே, ஸோ அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. சரியா? குட், ரைட். வேற ஒன்றும் கேள்வி இல்லை. நம்ம வந்து இப்ப பேசுவோம், இப்ப ரெண்டு காரியத்தை பேசி முடிச்சிடுவோம். ஏன்னா டைம் வந்து 9:10 ஆயிடுச்சு, நம்ம கரெக்டான நேரத்தில் முடிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு வேலை இருக்குது. ரெண்டு காரியம், ஒன்று வந்து போன வாரம் கற்றுக்கொண்டது, போன வாரம் நான் மெயினாக பேசினது எட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காடை பற்றி பேசினேன். அது எல்லாருக்கும் மைண்டில் இருக்குதா? சொல்லுங்கள், என்ன, வாட் இஸ் எட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காட்? தேவனுடைய நித்தியமான திட்டம் என்ன?